என்னாருடைய விரிவாக போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவாக போற்றி, சர்வஜா சர்வவியா விரிவா ஆச்சரணம் மாயப்பிறப்பருக்கும் மகாபெரியவாடி போற்றி. பலதரப்பட்ட ஜனங்க பெரியவாட பக்தி பண்ணி அவளுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள், பெரியவாளோட அருள் மழை, அதுலேருந்து அவள் ஈஸ்வரன் நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய வாய்ப்பு, இதெல்லாம் நமக்கு கிடச்சின்ருக்கு. அந்த பக்தர்களோட அனுபவங்களை ஷேர் பண்ணுற அந்த ரீதியில் இப்போ வந்து நாயினுக்கும் கிடைத்த நல்ல பாக்கியம் அப்படின்னு சித்த வைத்தியர் நாகு கண்ணப்பன் அவர் எழுதுகிறார். அந்த விஷயங்களை இப்போ பார்ப்போம். தேனம்பாக்கத்துலேருந்து அன்றைக்கி வரிசையாக ஒரே கூட்டம், நிறைய ஆளாலே கூட்டம் அலமோதிச்சு, அந்த வழியாக பச்சையப்பா காலேஜ் காஞ்சிபுரத்தில் தேனம்பாக்கத்து வழியாக பச்சையப்பா காலேஜுக்கு போகிறதுக்கோசரம் இந்த அவர் கண்ணப்பன் வந்துன்னுருக்கேன். இந்த கூட்டத்தை பார்த்தார், என்ன இவ்வளோ கூட்டம் இருக்குது, எனக்கு என்ன இங்கே அப்படின்னு பக்கத்தில் இருக்கிற ஒருத்தரை பார்த்து, அங்கே நின்று ஒருத்தரை பார்த்து கேட்டார், என்ன இது கூட தெரியாதா உங்களுக்கு, பெரியவா வந்திருக்கா, யார் வந்திருக்காங்க கேட்டதுக்கு, என்ன இது கூட தெரியாதா, பெரியவா வந்திருக்கா அப்படின்னா. இது பெரியவாள் அதுக்கு முன்னாடி இவருக்கு பரிச்சயம் இல்லை, கேள்விப்பட்டப்பா நான் நேராக பார்த்ததோ கிட்ட போய் தரிசனம் பண்ண அந்த சந்தர்ப்பம் இல்லை. சரி போய் தரிசனம் பண்ணலாமே அப்படின்னு ஒரு ஆசை. அங்கே போய் பார்த்தா ஒரே கூட்டம், கிணத்துக்கு அந்த பக்கம் பெரியவா இருந்தா செக்க செவேர்னு திவ்ய ஜோதியாக இருக்கா, கஷாயத்தை கட்டின்னு இருக்கா. அந்த அவளை பார்க்குறதே அவளுக்கு ரொம்ப ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது, ஆச்சரியமாக இருந்தது. ஒரே கூட்டம், கிட்ட நெருங்க முடியல, அந்த கூட்டத்தில் கிட்ட போக முடியல. கணத்தடிக்கு அந்த பக்கம் பெரியவா இருக்கா, இந்த பக்கம் ஜனங்கள்லாம் நிற்கிறான். இப்போ அங்கேருந்து பார்த்துட்டே இருக்கா. அப்போது பெரியவா அங்கேருந்து அந்த கூட்டத்துக்கு நடுவில் இவரை பார்த்துட்டு கையை அப்படி தூக்கி இவர் காமிக்கிறான், வா அப்படின்னு கூப்பிட்றான். அங்கேருந்து இவருக்கு நம்ம என்ன நம்மளையா கூப்பிடுவாவா, இருக்காது, நம்மளா எப்படி இருக்க முடியும் அப்படின்னு மனசில் தோன்றது. ஆனால் அவள் கூப்பிட்டதோ பார்வையெல்லாம் இவரை பார்த்தா மாதிரியே இவருக்கு ஒரு சந்தேகம் வேறு. தன்னை தொட்டு பார்த்துட்டா, தன்னை தொட்டு நானா அப்படிங்கிற மாதிரி செய்கையிலேயே கேட்டால் நல்ல உயரமாக இருப்பார் இவர். பெரியவா உடனே ஆமாம் வா அப்படின்னு தலையசிச்சா. உடனே இவர் ரொம்ப ஆச்சரியம், கூட்டம் வழிவிட்டது இவருக்கு, பெரியவா உத்தரவாச்சரியம் வழிவிட்டது. அங்கேருந்து கிட்ட உடனே பெரியவா இவர் பார்த்து கேட்குறா, நீங்கள் சித்த வைத்தியர் தானே, வைத்தியம் செய்கிறத நிறுத்திட்டீங்களா, தொடர்ந்து பண்ணணும் அப்படின்னா. அந்த வார்த்தைகளை கேட்ட உடனேயே இவருக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. இதுக்கு முன்னாடி பெரியவாளை இவா தரிசனம் பண்ணதில்லை. இவர் சித்த வைத்தியருங்கிற விஷயம் ரொம்ப ஒன்றும் பரவலாகவோ ரொம்ப பிரசித்தியாவோ எல்லாருக்கும் தெரிய வாய்ப்பு இல்லை, அதனால பெரியவாக்கும் நேரடியாக தெரிய வாய்ப்பு இல்லை இவரை பொறுத்த மட்டும். அப்படி இருக்கிறச்சு ஆற்று வீட்டு சூழ்நிலைகளால் அந்த சித்த வைத்தியத்தை பார்த்துட்டு இருந்தவா அந்த வைத்தியத்தை பார்க்காம நிறுத்திவிட்டு மேலே தன்னை படிப்புகளை கான்சன்ட்ரேட் பண்ணிருக்கிறது எப்படி பெரியவாளுக்கு தெரியும், எப்படி அவ சொல்கிறான்னு இவருக்கு ஒன்றுமே புரியல. சூழ்நிலையால் வைத்தியம் செய்வதை நிறுத்திட்டோம், ஆனால் பெரியவா இப்படி சொல்கிறாளே. முருகனை மொத்தம் தொழுதுன்னு இருந்த இவர், முருகனை மொத்தம் சுவாமியை அவள்கிட்ட ரொம்ப பிரியமாக இருந்தவர், இந்த அனுபவம் முருகனே தனக்கு உத்தரவு பண்ணதாக அவரை நினைக்க வச்சது. அவளோட சந்நிதியில் அவள் அனுகிரகத்தில் வைத்தியம் எல்லாருக்கும் முன்னாடியும் பார்க்கறது, மடத்துலையும் போய் கைங்கரியம் பண்ணுறது அப்படிங்கிற பெரிய சந்தர்ப்பங்கள்லாம் அதுக்கப்புறம் அவருக்கு ஏற்பட்டது. இதேச்சு எங்கள் கூட்டம் இருக்கையும் தேடின்னு போனால் அந்த வாழ்க்கையை எப்படி மாற்றுறது, பெரியவாளோட ஒரு தரிசனம் வாழ்க்கையை எப்படி மாற்றுறது, இவருக்கே உரிய ஒரு பெரிய ஒரு விஷய ஞானம் அது வைத்தியம்ங்கிறது, சித்த வைத்தியம்ங்கிறது. அதில் இவர் எப்படி நுழைய வைக்கிறது, அதெல்லாம் மறுபடியும் அதை பண்ணணும் அப்படிங்கிற அந்த உத்தரவு யாருன்னே தெரியாது. பெரியவாளை இவர் பார்த்ததில்லை, பெரியவாளுக்கும் இவருக்கு முன்னாடி போய் நின்னதில்லை. ஆனால் எப்படி பெரியவா சொன்னாங்கிற ஆச்சரியம், அது தெய்வம்ங்கிற இவருக்கு இவரோட இஷ்ட தெய்வமான முருகன்தான் சாக்ஷாத் சுவாமிநாதன் தான் உத்தரவு பண்ணுறாங்கிற ஒரு நம்பிக்கை வாழ்க்கையில் பல தர்மங்களை மறுபடியும் தொடர்ச்சியாக பண்ணுறதுக்கு பெரிய சந்தர்ப்பமாக அமைஞ்சது அப்படின்னு நெகிழ்ச்சியோடு சொல்கிறேன். ஒரு நாள் சாதுர்மாசியம் விரதம், அன்னைக்கு ஓரிக்கையில் பெரியவா தரிசனம் கொடுத்துட்டு இருந்தா, சாயங்காலம் சுமார் 6 மணி இருக்கும். இவர் தரிசனம் பண்ண போகும்போது நல்ல தரிசனம், நல்ல சௌரியமாக கிடைச்சிது. இல்லையே உட்காந்துக்கோ அப்படின்னா, பெரியவா முன்னாடி உட்காந்துக்கு இவருக்கு பயம், எப்படிவா முன்னாடி உட்காந்துக்கு உட்காந்துக்கோ அப்படின்னா. அப்புறம் அவள் சொன்னப்புறம் ஒன்றும் பண்ண முடியல, உட்காந்துட்டா. பெரியவா அப்படி பேச ஆரம்பித்தா, வைத்திய விஷயங்களும் பேசினா,
தேவார விஷயங்களும் பேசினா. பெரியவா பேசின அந்த ரெண்டு மணி நேர பிரவாகமான பேச்சில் திருநாவுக்கரசர், தாயுமான சுவாமி, திருமூலர், திருவள்ளுவர், பாரதியார் எல்லாரும் அதில் வந்துட்டு போனான் அந்த பேச்சில். ஆனால் வந்துட்டு வந்துட்டு போனால் ஒருத்தர் மாத்திரம் விடாமல் அதிலேயே இருந்தாரான் அந்த பேச்சில். யார் அப்படின்னா அப்பர் திருநாவுக்கரசர் மாத்திரம் அந்த பேச்சில் தொடர்ச்சியாக இருந்தார் அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தோஷம். திருநாவுக்கரசர் விஷயங்கள் நிறைய பிரிவாக இன்றைக்கி பேசியிருக்கா. ஒரு பெரிய நடிகர் அந்த அப்பர் சுவாமிகளாக நினச்சா, திருநாவுக்கரசர் அப்பர் சுவாமிகளாக நினச்ச போது பெரியவாளை பார்த்து தான் உருவகப்படுத்தி தான் நடித்தா அப்படின்னு சொல்லுவா. அது எவ்வளோ பொருத்தம் அப்படின்னு நான் அன்றைக்கி புரிஞ்சுன்னேன். அவள் பேசுறது, அவள் அப்பரை பற்றி பேசினபோது எனக்கு அப்படியே நெகிழ்ந்து போயிடுச்சு. வயசானவர் அப்பர், அதே மாதிரி பெரியவா பழம் மாதிரி இருக்கா அவள் பேசின பேச, அவரே பேசின மாதிரி இருந்தது எனக்கு. அது ஒரு மறக்க முடியாத அனுபவம். எம் வாழ்க்கையில் எனக்கு அப்படி ஒரு சந்தர்ப்பம் வருமா அப்படிங்கிறத நினச்சி விட பார்க்க முடியல, அவ்வளோ சந்தோஷம் எனக்கு அப்படின்னு அந்த ரெண்டாவது அனுபவத்தை சொல்கிறார். இன்னொரு சந்தர்ப்பத்தை சொல்கிறார், பெரியவாளை தரிசனம் பண்ண போயிருந்தபோது ஏகாம்பரேஸ்வரர் கோயிலேருந்து அங்கே பூஜை பண்ணுற குருக்கள் ஒருத்தர் வந்து நாலு வேதமும் சேர்ந்து தான் அங்கே மாமரம் ஆயிருக்குன்னு ஐதீகம். அந்த மாமரத்தில் பல வருஷங்களுக்கு ஒரு முறை தான் ஒரே ஒரு பழம் தான், ஒரே ஒரு காய் காய்ச்சி அது பழமாகும்னு ஐதீகம். அந்த பழத்தை கொண்டு வந்து ரொம்ப பயபக்தியோடு பெரியவாட்டை சேர்த்தா, மாமரத்து பழம் அது வேத கன்னின்னே சொல்லணும். ஏன்னா வேதமே நாலு வேதமே சேர்ந்து அங்கே மாமரமாக இருக்குது. அங்கே அங்கே அம்பாள்கிட்ட பிரஸ் பண்ணுறா, அந்த இடத்துல அது கிடைக்கிறதுங்கிறது பெரிய விஷயம் இல்லையா. அந்த பழத்தை பெரியவாட்டை கொண்டு வந்து சேர்த்தா இவர் எதிர்க்க நின்றுருக்கார். இவருக்கு என்னமோ இவர் அறியாமல் அந்த பழம் பிரசாரமாக தனக்கு கிடைக்கணும்னு ஒரு ஆதங்கம், ஒரு ஆசை வந்து கொடுத்து. அது நியாயமா, அப்படி கேட்கலாமா, அப்படி கேட்குறது தப்பா ரைட்டா ஒன்றும் தெரியல. அந்த மனசில் அந்த எண்ணம் வந்து கொடுத்து, அது அந்த எண்ணம் வந்தது ஈஸ்வர விஷயம் தானே, எண்ணம் வந்து கொடுத்து மனசை அடிச்சுக்கிறது பெரிய பேராசனா அது. ஆனாலும் அந்த பழம் கிடைக்கணும் அப்படி ஒரு ஆசை வந்துருந்தது. கை ஏந்து பெரியாருன்னு பேசாமல் நின்றுக்கா, பெரியவரை பார்த்தா, ஒரு பார்வை பார்த்தா, அவ்வளோதான். ஒரு கொஞ்சம் நேரம் ஆச்சு, தரையை போட சொல்லிட்டா, ஏனாக்கள் சாதை சொல்லிட்டா, ஏனாக்கள் சாதையை தரையும் போட்டாச்சு. இவர் அப்படியே பார்த்துட்டே இருக்கார். பெரியவா உள்ளே இருக்கிறதுனால இது பெரியவா தரிசனம் அதோடு நின்றுது. சரி, நம்ம இனிமேல் என்ன பண்ண முடியும், இனிமேல் நம்ம ஆசைப்பட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற போது அங்கேருந்து லேசாக அந்த மேனா கதவு திறந்தது. இவர் கையில் அந்த மாம்பழம் வந்து டக்குன்னு அப்படி விழுந்தது. கைங்கறி மன்ற உத்தரவு வந்து அப்படியே பெரியவா உத்தரவுன்னு சொல்லி அந்த பழத்தை இவர் கையில் போடுறார். இவர் ஸ்தம்பிச்சு போயிட்டார் அப்படி. ரொம்ப அபூர்வமான அந்த பழம், பல வருஷங்களுக்கு உருவாடு கிடைக்கிற பழம். தான் நான் மனசில் தான் நினச்சிட்டார், பெரியவாட்டை கேட்க முடியுமா, கையேந்தி நின்றுருந்தார். அவ்வளோதான், செய்கையில் கையேந்தினார் அவ்வளோதான். வாயை விட்டு கேட்குற சூழ்நிலையில் கேட்கவும் முடியாது. அது இல்லாமல் பெரியவாட்டை அர்ப்பணம் பண்ண ஒரு விஷயம், அவ்வளோ பொக்கிஷமான ஒரு விஷயம், தான் கேட்குறது அது தப்பாக ரைட்டாக கூட இவருக்கு தெரியல. ஆனால் மனசு ஆசைப்பட்டதுங்கிறதுனால அது அது மீற முடியல. ஒரே ஆச்சரியம், பெரியவாவுடைய அழகாக அந்த திரைய விலக்கி லேசாக வேறு பார்த்து அவளுக்கே உரிய ஒரு புன்னகை. அப்படியே சிரித்து போச்சு. ஜென்மா கடத்தேறித்து ஈஸ்வர பிரசாதங்கள் ஈஸ்வரனாலேயே கிடச்சி கொடுத்து, வேதத்தோட மூலமே வேத பிரசாதத்தை கொடுத்து கொடுத்து அப்படின்னு ஆனந்தம் தாங்கலை. இது நான் எப்படி இது இதுக்கு நான் என்னோடய சந்தோஷத்தையோ நன்றியோ காமிக்க முடியும், இது கூட சாத்தியமாக என் ஜென்மா கடத்தேறித்து அப்படின்னு நினச்சி சொல்லி 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 மனசில் நமஸ்காரம் பண்ணிட்டேன் அப்படிங்கிற என்ன அபூர்வமான ஒரு அனுகிரகம் பாருங்க. இன்னொரு சந்தர்ப்பத்தில் மடத்துலேருந்து ஒரு ஃபோன் வந்தது, பெரியவாட்டை கைங்கறி பண்ணுற தன் பேரை சொல்லி உடனே எங்கள் மடத்துக்கு வாங்கோ, பெரியவாட்டு உத்தரவு வந்து பெரியவாட்டை தரிசனம் பண்ணோம் அப்படின்னா. இவர் பயத்தோடு மடத்துக்கு போனால் பெரியவாடு கொஞ்சம் வந்தார், யார் பேசினா அவரே வந்தார். பெரியவாடு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, நீங்கள் பார்த்து மருந்து கொடுங்கோ அப்படின்னு. ஒரே ஆச்சரியம், பெரியவாளுக்கு நம்ம மருந்து கொடுக்குறதா அப்படியே, எங்கப்பா வைத்தியராஜனுக்கு நம்ம என்ன வைத்தியம் பண்ணுறது அப்படின்னு இருக்கு. இருந்தாலும் அந்த அந்த கடமையை செய்யணுமோனும், அதனால் பெரியவாளை பார்த்துட்டு தன்னால் முடிஞ்ச மருந்துகள்லாம் கொடுத்தா. கொஞ்ச நேரத்தில் ஒரு அரை மணி நேரத்தில் பெரியவா உடம்பு சரியாயிடுது. அடுத்த நாள் இவருக்கு தகவல் வந்தது, நீங்கள் வாங்கோ, நீங்கள் கொடுத்த மருந்து கொடுத்த அரை மணி நேரத்தில் பெரியவா உடம்பு சரி வளர்த்து வந்து தரிசனம் பண்ணிக்கோங்க அப்படின்னா. இவர் போனார், போய் வைத்தியர் வந்திருக்கார் அப்படின்னா போய் அனுகிரகம் பண்ணணும்னு பக்கத்தில் கைகறி பண்ணுறவா சொன்னேன். பெரியவா உடனே இவரை பார்த்து, நம்ம வைத்தியர் வந்திருக்கார், மருந்து கொடுத்தா சௌக்கியமாயிட்டே அப்படின்னு பெரியவா பார்த்து சிரிச்சுட்டே சொன்னான். நம்ம வைத்தியர் வந்திருக்கார், மருந்து கொடுத்தார், சௌக்கியமாயிடுத்தே அப்படின்னு சிரிச்சுட்டே சொன்னான். இவருக்கு அது பெரிய ஆனந்தமாக இருந்தது. இந்த மாதிரி ரொம்ப சாதாரணமானனா, எனக்கு ஓரளவு கொஞ்சம் வைத்தியம் தெரியும் அவ்வளோதான், அதை அதுக்கு ஒரு உந்துதல் கொடுத்து
அதுக்கு ஞானத்தை கொடுத்து பண்ணுறதுக்கு சந்தர்ப்பம் கொடுத்து அவளுக்கே கிட்ட போய் வைத்தியம் பண்ணுற அளவு பாக்கியம் கொடுத்துருக்கான். என்ன சொல்ல முடியும்? நிச்சயமாக அவன் அனுகிரகம் வந்து வெள்ளமாக வந்து பாஞ்சு என்னை காப்பாற்றுன்றதுக்கு சௌக்கியத்தை கொடுக்குறதுங்கிற சந்தேகம் இல்லை. எனக்கு வாழ்க்கையில் பயமும் இல்லை, அவன் அனுகிரகம் என்னை காப்பாற்றணும்னு தான் தெரியுது. பல அனுபவங்கள் எல்லாத்தையும் சொல்லணும்னா இந்த நேரம் போகாது, கடைசிக்கிற சமயமும் போகாது. அதனால் அதை இன்னொரு சந்தர்ப்பத்தில் சொல்கிறேன். ஆனால் அவள் தரிசனம் வாழ்க்கையை மாற்றிட்டு எனக்கு எது எது நான் எந்த படிப்பு ரொம்ப முக்கியமோ, எந்த மருத்துவம் ரொம்ப முக்கியமோ, அந்த சித்த வைத்தியத்தை நான் மறுபடியும் எடுத்துகிட்டு மறுபடியும் முழு மூச்சா என்னால் முடிஞ்ச கைங்கரியம் பண்ணி மனத்துலேயும் பண்ணுறேன், வெளியிலையும் பண்ணுறேன், பெரியவா சொல்கிற இடத்துக்குமே பண்ணுறேன், எல்லாத்துக்கும் பண்ணுற ஒரு பெரிய சந்தர்ப்பத்தை பெரியவா கொடுத்தா வாழ்க்கையே மாறித்து அப்படின்னு தன்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்படி தான் சாதாரணமான ஒரு தரிசனம், அது அதுவும் இதேச்சியாக அது தேடின்னு போகாமல் தானாக கிடைக்கும், அதுலேருந்து வாழ்க்கையே மாறும். அவள் அனுகிரகம் மழைங்கிறது நம்ம வாழ்க்கையை நம்ம எங்கேயோ கொண்டு போய் சேர்த்துடும். மாமா சொல்லிகிட்டே இருப்பாள், எச்சையில் மாதிரி எங்கேயோ கிடக்கிறோம். அவள் ஈஸ்வர அனுகிரகங்கிற பெரும் காற்று அடிக்கிற போது நம்மளை கோபுர உச்சத்துக்கு தூக்கின்னு போய்டுறது. அந்த கோபுர உச்சிக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனால் அந்த நம்ம போனது நம்ம பலத்துலேயோ நம்ம பிரயத்தனத்துலையும் இல்லை, அவளோட அனுகிரக காற்று. அது அனுகிரக காற்றுல வந்து நம்ம அங்கே உயரத்துக்கு போயிட்டோம். நம்ம சொந்த சாமர்த்தியத்துலேயே அங்கே போனோம். எங்கே எந்த நேரம் அங்கேயும் விழுவோமோ அப்படி விழாமல் அவள் அனுகிரகத்தில் அந்த கோபுர உச்சிலேயே இருக்கணும். அதுக்கு அந்த அதுக்கு அவள்கிட்ட நிறைய பக்தி பண்ணணும், பெரிய அனுகிரகம் பண்ணணும்னு ரொம்ப உருகி மாமா பிரார்த்தனை பண்ணிப்பான். அந்த மாதிரி நம்ம எல்லாரும் மாமாவுக்கு அந்த அப்படி சொல்கிறது பொருத்தம் இல்லாட்டாலும் மாமா தான் அவள் எளிமை, ரொம்ப எளிமை மாமாவுக்கு தான் அப்படி தான் பேசுவார். ரொம்ப தாழ்த்தி தான் பேசி பார்த்தேன். மனுஷாலான சாதாரண மனுஷால் நமக்கு அது பொருத்தந்தான். அவன் நம்மளை இங்கேருந்து ஐஷின்னு போய் ஈஸ்வரனோட உயர்ந்த நிலையில் இருக்கிற அந்த பரம்பொருளை தரிசனம் பண்ண வச்சு அவளை பார்க்கற வச்சு அவள்கிட்ட பக்தியை ஏற்படுத்தி அவளை பற்றி சிந்தனை பண்ண சந்தர்ப்பம் கொடுத்தே நம்ம வாழ்க்கையில் பெரிய கிருதஜம், பெரிய வாழ்க்கை சௌக்கியத்தை அடையிறோங்கிற சந்தேகமே இல்லை. அந்த சௌக்கியம் நிறைய நம்ம பண்ணணும், பெரியவா அனுகிரகம் பண்ணும், மாமா ஆசீர்வாதம்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். என்னோட பெரிவா போற்றி, என்னாட்டவர்க்கும் பெரியவா போற்றி, சர்வஜா சர்வவியாபி பெரியவா ஆசரணம், மாயப்பிறப்பிற்கும் மகாபெரியவாடி போற்றி.